நேயர்களுக்கும் வணக்கம். இப்போது நாம் பேச இருப்பது வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றி பேச இருக்கிறோம். அதற்கு மிக பிரதான கடவுள் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தான் சனிக்கு வந்து பிரதான கடவுள். இது சிவனுடைய ஒரு அம்சம். அது போக அஷ்ட பைரவர்களும் இருக்கிறார்கள், எட்டு விதமான பைரவர்களும் இருக்கிறார்கள். அந்த எட்டு விதமான பைரவர்கள் யாரார் அப்படின்னா, அஜிதாங்க பைரவர், ருரூர பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர். எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்காங்க. இந்த எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு ஆலயங்கள் இருக்கின்றன. ஒன்று சீர்காழி, மற்றொன்று திரு ஆரகலூர், சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த சீர்காழி என்பது சிதம்பரம்பூர மார்க்கத்தில் இருக்குது, ஞானசம்பந்தர் அவதரித்த ஸ்தலம். அங்கே எட்டு திசையிலும் எட்டு கால பைரவர்கள் இருக்கிறார்கள். இங்கே அந்த திரு ஆரகலூரிலும் எட்டு பைரவர்கள் வாகனத்தோடு காட்சி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே இந்த இரண்டு இடங்களில் தான் எட்டு பைரவர் ஒரே இடத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த அஜிதாங்க பைரவர் என்பது மயில் வாகனத்தில் இருப்பவர், ருரூர பைரவர் என்பது காளி வாகனமாக கொண்டவர், சண்ட பைரவர் என்பது மயில் வாகனமாக கொண்டவர், குரோதன பைரவர் என்பது காக வாகனமாக இருப்பவர், காலபைரவர் என்பது யானையோடு இருப்பவர், உன்மத்த பைரவர் குதிரையோடு இருப்பவர், சம்ஹார பைரவர் நாயுடன் இருப்பவர், பீஷ்ண பைரவம் நாய் வாகனத்தையே கொண்டிருப்பவர். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தன்னுடைய பீடத்தில் தன்னுடைய ஆகர்ஷணமாக சக்தி தேவியை, பைரவியை, பைரவர் பைரவியை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சனீஸ்வரருடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. இப்போது இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், 12 ராசிக்கு நம்ம வக்கர சனி பெயர்ச்சி இப்போ பேசுகின்ற பொழுது ஆலயங்களும் சொல்ல இருக்கிறேன். அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் இந்த ஆலயங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக சனீஸ்வருடைய எந்த ஒரு கெடுபலங்களும் நீங்கி நற்பலன்களை பெற முடியும். நற்பலன் உள்ள ராசியில் இருப்பவர்கள் கூட நல்ல பலன்களை விரைவில் அடைய முடியும். சனீஸ்வரர் என்பது மிகவும் சிறப்புடைய ஒரு நவக்கிரகங்களில் சிறப்புடையவராக கருதப்படக்கூடியவர். அவருக்கு நாங்கள் ஜோதிட ரீதியில் அவருக்காக எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் வந்து கிங் மேக்கர், ஈஸ்வரனுடைய தாசம் பெற்றவர். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சொர்ணாசிரபரை வழிபடுவது உண்டாமல் லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது. அதாவது லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணபடி மடியிலே வைத்திருப்பார். அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரையோ விஷ்ணு லட்சுமியையோ வழிபடுவது, பிரம்மா சரஸ்வதி வழிபடுவது, தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவை வழிபடுவது, இவைகளெல்லாம் மிக சிறந்தது. முருகப்பெருமானை வணங்குவது, மகா கணபதியை வணங்குவது, அம்பாள் காளியை வணங்குவது, இவைகளெல்லாம் சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளாகவும், ஆஞ்சநேயரையும் வணங்குவது, இவைகளெல்லாம் அற்புத கடவுள்களாகவும் பரிகாரங்களாகவும் சனிப்பெயர்ச்சியிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் ஏற்கனவே உங்களுக்கு மாறி இருக்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் 3 இடத்தில் இருக்கிறார், அது நன்மை தான். இப்போ 2 இடத்திற்கு இறங்கியிருக்கிறார். 2 இடம் என்பது குடும்பம், வாக்கு, பணம், இதனை சொல்லக்கூடிய இடம். 2 சனி இருப்பது நன்மை இல்லை தான், ஆனால் இது ஒரு டெம்பரவரி காலம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் டிசம்பர் வர படிப்பாக இருக்கட்டும், பணிகளாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு உத்தரவாதமாக இருக்கட்டும், பண எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், அது நிச்சயமாக தாமதமாகும். நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் செய்திருக்கலாம், அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் இந்த டிசம்பர் தாண்டி தான் வரும், அதை மாற்றலை. இப்போது ஏதேனும் நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால், சொத்துக்கள் வாங்க நினைத்தால், பணத்தை போட்டு முயற்சிகள் மேற்கொண்டால் அவைகளெல்லாம் தள்ளி போகும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக சில பெரிய முயற்சிகள், பிறரோடு இணைந்து செய்யக்கூடிய நிலைகள், குடும்பத்தை மையப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஆக படிப்பாக இருக்கட்டும், பணிகளாக இருக்கட்டும், பந்துக்களாக இருக்கட்டும், இவங்ககிட்ட கூட நீங்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்திலும், உணவு கட்டுப்பாடுகளும், மற்றபடி உறவுகளிலும், மருத்துவ ஆலோசனைகளும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகள் மூலமாக அறிந்து உங்களை தற்காத்து கொண்டால் அவைகளும் நன்மையே. ஆக ஆண்டவனுடைய ஈடுபாடும், பரிகாரங்களும், குலதெய்வ பூஜைகளும், ஓமம் மற்றும் தானம், சேத்திர வழிபாடுகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். அதனால் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரால் ராசிக்கு 2 இருந்தாலும் கூட பெரிய கெடுதல்கள் வராமல் தன்னுடைய சமயோஜிதத்தால், ஏன்னா அறிவின் உறைவிடமாகிய குருவின் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள், அதனால் எந்த வகையிலும் முன்னாடி வருவதை இப்பொழுதே யோசித்து அதற்கு தகுந்த முறையாக நீங்கள் முயற்சிகள் எடுத்து
சில பெரிய விஷயங்களை டிசம்பர் வரை தள்ளி போட்டு செய்வது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு வந்து சீர்காழி சென்று அஷ்டபைரவரையும் அந்த சட்டைநாதரை வழிபட வேண்டும். ஞானசம்பந்தர் அவதரித்த ஒரு அற்புத ஸ்தலம், அந்த சட்டைநாதரை வழிபட வேண்டும். பின் அங்கே எட்டு பைரவராக இருக்கக்கூடிய அஷ்டபைரவர்களையும் நீங்கள் தரிசிக்கலாம். அல்லது சேலம் சென்று ஆரகலூரிலும் அந்த அஷ்டபைரவரை தரிசிப்பது நன்மையான ஒன்று. அதனால் அந்த நிலையில் நீங்கள் ஈடுபாடுகள் செய்தால் சிறப்பு. இரு கடவுளுடைய சங்கமாக இருக்கக்கூடிய இரண்டில் சனீஸ்வரர் அல்லவா, சங்கர நாராயணன், சரப்பேஸ்வரர் மற்றும் இந்த மாதிரி ஐயப்பன், இப்படி இரு அர்த்த இப்படி இந்த மாதிரி இரு நிலைகளில் இருக்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக அந்த இரண்டில் இருக்கக்கூடிய சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் பயனடைய முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் என்று பார்த்தீங்களேனால், நாசுவைக்க அன்னதானம் செய்தால் அல்லது அன்னதானத்துக்கான ஏதேனும் மெட்டீரியல் கொடுத்தால் அல்லது படிப்பு ஏதேனும் அந்த வகைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவிகள் செய்தால் அல்லது பணம் வைத்திருப்பவர்கள் வட்டியே இல்லாமல் குறைந்த முதலீடுகளுக்கு பிறகு உதவினால் இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரமாக இருந்து உங்களுக்கு பயன் தரக்கூடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.